Hi friends, welcome to Dayama Kitchen. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு காடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், காடையை பார்க்கும்போதே உடனே செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முழு காடையாக மூணு இது எடுத்து வச்சுருக்கேங்க. இது க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இது மாதிரி கீறி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளே நல்லா இறங்கும். கறி மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வரமிளகாய் பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் விதையெல்லாமே கீழே கொட்டிட்டு இது மாதிரி வெறும் மிளகாய் மட்டும் எடுத்துக்கோங்க, விதையெல்லாம் தேவைப்படாது. 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மல்லித்தலை கொஞ்சம், 2 தக்காளி. தேவையான பொருள் இவ்வளோதாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சட்டி நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு, சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். காடைக்கறி பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. அதனால் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இதில் புரோட்டீன், இரும்பு சத்து இது மாதிரி நிறையா இருக்குங்க. கோழிக்கறியோடு கம்பேர் பண்ணும்போது இதில் கொலஸ்ட்ரால் அளவுமே ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஒருத்தர் நெடுநாள் வியாதியோடு இருந்தாங்க அப்படின்னா, அந்த காடைக்கறியை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே குணப்படுத்திடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ 1 கப் வரமிளகாயை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காடையை சேர்த்துடலாம். காடையில் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்பிளே வச்சு நல்லா வேகட்டுன்னு அப்படியே விட்டுடலாம். காடையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு லேசாக தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அப்படியே நல்லா வேகட்டுன்ட்டு இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வெந்திருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே வெந்திருக்கு. நம்ம லைட்டாக அப்படியே பரட்டி விட்டு அப்படியே அடுப்பை சிம்லேயே வச்சு வேக வச்சிடலாம். ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகணும். லேசாக கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. நமக்கு காடையும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.